ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த 56-32 ஹயஸ் டால்ஃபின் பேன் பார்த்திங்க சொன்னால், இலங்கையில் ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட விற்பனைக்காக நிற்கிது. இது இலங்கையில் எங்கே நிற்கிது, என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது, கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேன்கிட்ட ப்ரைஸ் சொல்லுவேன். சில வீடியோஸில் என்னால் ப்ரைஸ் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அவங்க சொல்லாட்டி என்னாலையும் சொல்லலாது. இந்த வேன்ட ஓனர் இந்த வேன்கிட்ட ப்ரைஸ் சொன்னதால் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனுடைய கண்டாக்ட் நம்பர் அப்புறம் ப்ரைஸ் எல்லாமே வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஓகே, என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் என்னுடைய சேனலை நான் அப்லோட் பண்ணுவேன். சுமார் 500-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்காக என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக என்னுடைய சேனல் இருக்கும். வாங்க இப்போ இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்களை போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால், லாங் மாடல் டொயோட்டா ஹயஸ் டால்ஃபின் 113 லாங் மாடலாக நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க. இது இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னு சொன்னால் 3L இதோட இன்ஜின் டைப். இது இலங்கையில் எங்கே நிற்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இலங்கையில் கே ஹாலையில் இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கிது. கே ஹாலையில் வாகனம் சேல்ஸுக்காக நிற்கிது. ஓகே, இது டுவல் ஏசி இதில் இருக்குது. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா இதில் இருக்குது. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது. அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது. அப்புறம் டிவி எல்லாமே இருக்குது. அப்புறம் டிவிடி எல்லாமே இருக்குது. எலோ வீல் எல்லாமே இதில் இருக்குது. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இதில் இருக்குது. புதிய டயர்கள் போட்டிருக்காங்க, அதாவது 5 டயரும் புதுசு. என்னடா 5 சொல்கிறீங்க, 4 தானே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா டயரையும் சேர்த்து தான் 5 டயர். உங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு எக்ஸ்ட்ரா டயர்லாம் சேர்த்து உங்களுக்கு 5 டயரும் புதிய டயர்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் பவர் ஷட்டர் எல்லாம் இதில் இருக்குது. வேன் உள் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்குது. பாடி வளம் எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்சுமே இல்லை. நல்ல நீட்டில் நல்லா பாவிச்சிருக்கிறாங்க. நல்ல நீட்டாக தான் வாகனம் இருக்குது. ஓகே, இது இலங்கையில் கேஹாலையில் இந்த வாகனம் நிற்கன்னு சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுடைய ப்ரைஸ். எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கணுங்க, இந்த 56- ஸ்டார்டிங் நம்பர் இருக்கிற இந்த டொயோட்டா ஹயஸ் டால்ஃபின் 113 ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாகனத்தோட ஓனர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 44,75,000 44,75,000 இந்த வாகனத்துக்கு, இந்த வாகனத்தோட உரிமையால் சொன்ன ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை. நீங்கள் உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க. அவங்க சொன்னது ப்ரோ இதுதான் ப்ரைஸ்ன்னு இல்லை, நீங்கள் நாங்கள் சொன்ன ப்ரைஸை விட கட்டாயம் குறைச்சி தருவோம். அதோட கிரிஷ் அலன் யூடியூப் சேனல் பார்த்து தான் வரணும்னு சொன்னால் என்ன சின்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க. ப்ரைஸ் குறைச்சி நீங்கள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் கேஹால அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், இல்லை இலங்கையில் இருந்தால் நீங்கள் அவங்களோட கண்டாக்ட் நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு அவருடைய கண்டாக்ட் நம்பர் தான். உடனடியாக இந்த வேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நேரவே பார்த்து இந்த வேனை நீங்கள் எடுக்கலாம். வேன் தேடி கொண்டுருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த வாகனம் ஓகேன்னு சொன்னால் இந்த வேனை நீங்கள் நேரடியாக போய் எடுங்க. எடுத்திங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை எக்கச்சக்கமானவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு அந்த வேன் அந்த வாகனத்தையும் எடுத்துருக்கிறாங்க. என்னோட நேரடியாகவே அவங்க கண்டாக்ட் பண்ணி கதைச்சும் இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கும் இந்த வேன் பிடிச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் குறை இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.